वेलकम बैक टू माय चैनल दिस इज सौंदर्या आरुमुगम இன்னைக்கு என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னா அம்மா அப்பா கார்த்தி மூணு பேரும் பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்க அங்க இருந்து சில ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க சாமி பொருட்கள்லாம் சரி அது ஒரு சின்ன ஹால் வீடியோவா போடலாம் அப்படிங்கற ஐடியா தோணுச்சு இப்ப என்னென்ன வாங்குனாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க இது மாவு கல்லால செஞ்சது சில வேற मार्बल कल मुर्गन सला ₹1,000 फर्स्ट பாத்தீங்கன்னா இந்த முருகன் ஸ்டாச்சூ தான் வாங்குனாங்க இந்த ஸ்டாச்சூ கம்ப்ளீட்டா எதால பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா மார்பிள் கல்லால பண்ணிருக்காங்க மேலே வந்து பாத்தீங்கன்னா கோல்டன் கோட்டிங் கொடுத்திருக்காங்க இதோட காஸ்ட் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா just 250 தான் weight wise பாத்தீங்கன்னா ரொம்ப ஹெவியா இல்லாம கொஞ்சம் மீடியமா தான் இருந்துச்சு இவ்ளோ கம்மியான விலைக்கு இவ்ளோ அழகான ஸ்டாச்சூனா நிஜமாலுமே வர்த்தி அமௌண்ட்னு சொல்லுவேன் முருகன் சிலையோட ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா ரொம்ப டீடைலா அழகா டிசைன் பண்ணிருக்காங்க இந்த சிலையில பாத்தீங்கன்னா முருகன் கூடவே வந்து மயிலும் வச்சிருக்காங்க பேக் சைடு பாத்தீங்கன்னா எந்த டிசைனும் இல்லாம ப்ளைனா அப்படியே விட்டுட்டாங்க நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா அஷ்டலட்சுமி விளக்கு இது நிஜமாவே ஒரு அழகான ஆன்டிக் டிசைன் உள்ள விளக்குன்னு சொல்லலாம் இந்த விளக்கு பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா ஒரு பித்தளை விளக்கு இதோட MRP பிரைஸ் 1300 சொல்லிருக்காங்க பட் அப்பா பார்கெயின் பண்ணி just 1050 க்கு பர்சேஸ் பண்ணிருக்காரு இதே விளக்கு நீங்க நார்மல் ஷாப்ல கேட்டிங்கன்னா 1500 ல இருந்து 2000 வரைக்கும் சொல்வாங்க என்ன பொறுத்தவரைக்கும் 1050 க்கு இவ்ளோ அழகான ஒரு அஷ்டலட்சுமி பித்தளை விளக்கு பாத்தீங்கன்னா worth the amount தான் சொல்லுவேன் இந்த விளக்குக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு தனி ஸ்பெஷாலிட்டி இருக்கு அது என்னன்னு பாத்தீங்கன்னா நடுவுல பாத்தீங்கன்னா கற்பக விநாயகர் சுத்தி அஷ்டலட்சுமி இருப்பாங்க மேல நரசிம்மர் முகம் மட்டும் இருக்கும் அவ்ளோ அழகா டீடைலிங்கா டிசைன் பண்ணிருப்பாங்க மேல இருந்து கீழ அந்த எண்ட் வரைக்குமே ஒரு அழகான ஆன்டிக் டிசைன்ல செம்ம சூப்பரா இருந்து பார்க்கவே விளக்கு இந்த விளக்கு வெச்சதுமே எங்க சாமி ரூம் ஷெல்ஃப் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆன மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு உங்களுக்கு அப்கமிங் வ்ளாக்ஸ்ல நான் எப்படி இருந்துச்சுங்கறத காமிக்கிறேன் விளக்கோட பேக் சைடு வியூ பாத்தீங்கன்னா இப்படி தான் இருந்துச்சு நெக்ஸ்ட் என்ன வாங்குனாங்கன்னு பாத்தீங்கன்னா கற்பக விநாயகர் ஸ்டாச்சூ ரெண்டு வாங்கிருக்காங்க ஒன்னு மீடியம் சைஸ்ல இன்னொன்னு அதை விட குட்டி சைஸ்ல வாங்குனாங்க மீடியம் சைஸ்ல இருக்கிறது அம்மா பூஜை ஷெல்ஃப்ல வச்சிட்டாங்க குட்டியா இருக்கிறது வந்து காதி காலேஜ்க்கு போறப்ப எடுத்துட்டு போட்டோம் அப்படிங்கிறதுக்காக வாங்கி வச்சிருக்காங்க இந்த விநாயகர் ஸ்டாச்சூ பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா மாவு கல்லுல பண்ணிருக்காங்க மேல பிளாக் கலர்ல கோட்டிங் கொடுத்து ஒயிட் கலர் பெயிண்ட்ல வந்து டிசைன் பண்ணிருக்காங்க மீடியம் சைஸ் விநாயகர் ஸ்டாச்சூவோட காஸ்ட் பாத்தீங்கன்னா
250 பட் பார்கெயின் பண்ணி 200 தான் வாங்கினாங்க. அதே மாதிரி சின்ன விநாயகர் ஸ்டாச்சுவோட அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 150 சொல்லியிருக்காங்க, 100 பார்கெயின் பண்ணி வாங்கியிருக்காங்க. இந்த மாதிரி சிலைகள்னா நீங்கள் நார்மல் ஷாப்பில் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதிகமான விலை தான் சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் எப்போவுமே கோவிலுக்கு பக்கத்தில் கடைகள் போட்டிருப்பாங்க, அந்த இடத்துல நீங்கள் பார்கெயின் பண்ணிங்கன்னா கரெக்டாக ஒரு அமௌண்ட்டுக்கு வந்து நமக்கு கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் டைம் ஏதாவது டெம்பிளுக்கு போகிறீங்க, ஏதாவது சாமி சிலைகள் வாங்கணும்னா கோவிலுக்கு பக்கத்துலேயே வந்து கடைகள் போட்டிருப்பாங்களா, அவங்கக்கிட்ட கேட்டு வாங்கிக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு காஸ்ட்டு கம்மியாக இருக்கும், குவாலிட்டியான சிலைகளும் நமக்கு கிடைக்கும். இந்த கற்பக விநாயகர் ஸ்டாச்சுஸ் பாருங்க, எவ்வளோ கியூட்டாக இருக்கு பார்க்கவே. நான் ஆக்சுவலாக பெங்களூரில் இருந்த டைமில் இவங்க இந்த கோவிலுக்கு போயிருக்காங்க, அதனால தான் என்னால் போக முடியல. நெக்ஸ்ட் டைம் போனேன்னா கண்டிப்பாக அங்கேயே ஒரு பிளாக் எடுத்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இந்த பொருள்னா எங்கே வாங்கினாங்கன்னு பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு பக்கத்துலேயே ஒரு கடை இருந்திருக்கு, அங்கே தான் பார்கெயின் பண்ணி வாங்கியிருக்காங்க. நிஜமாகவே அவங்க விலை இன்னும் கொஞ்சம் அதிகமாக தான் சொன்னாங்க, பட் அப்பா பார்கெயின் பண்ணனால எல்லாமே இவ்வளோ சீப்பான ரேட்டுக்கு ரொம்ப குவாலிட்டியான ஐட்டம் வந்து எங்களுக்கு கிடைச்சிருக்கு. இந்த பிள்ளையார்பட்டி விநாயகர் கோவில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபேமஸ். நான் தான் போக முடியாமல் மிஸ் பண்ணிட்டேன், பட் அம்மா அப்பா கார்த்தி போயிருந்தாங்கள, அவங்க சொன்னாங்க ரொம்ப பீஸ்ஃபுல்லாக அழகாக குளம்லாம் அங்கே இருந்துச்சுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இந்த கோவிலுக்கு பார்த்தீங்கன்னா தனி ஸ்பெஷாலிட்டி இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கோவிலில் மட்டும்தான் விநாயகர் சிலையில் பார்த்தீங்கன்னா தந்தோவை வந்து வலது பக்கம் அதாவது ரைட் சைடில் திரும்பி இருக்குமா. ஐ ஹோப் இந்த ஹால் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நாங்கள் வாங்கின பொருளில் உங்களுக்கு எந்த பொருள் ரொம்ப பிடிச்சதுங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. என்னை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்க என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் @SaudiAishoo அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் சேனலை லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.